புரட்சி தலைவரோடு வெளியூர் செல்கிறவர்களுக்கு எவ்வித குறைபாடும் இருக்காது. அவரோடு பயணம் செய்கிற மிக எளிய பணியாளர் முதல் விஐபிகள் வரை அவரோடு செல்வதை ஒரு பெரிய விருப்பமாகவே கருதுவார்கள். ஒரு முறை காஷ்மீர் படப்பிடிப்புக்கு சென்றவர் ஒரு பெரிய ஹோட்டலில் தங்கியிருந்தார். அவரோடு சென்ற அவரது படப்பிடிப்பு குழு உதவியாளர்களையும் அதே ஹோட்டலில் தான் தங்க வைத்தார் புரட்சி தலைவர். உதவியாளர்களுக்கு அந்த புகழ்பெற்ற ஹோட்டலின் ஐஸ்கிரீம் மீது ஆசை வந்துவிட்டது. அங்குள்ள பணியாளர்களிடம் ஐஸ்கிரீம் பற்றி கேட்டதும் அவர்கள் வைத்திருந்த அடுக்கடுக்கான விலையை கொண்ட ஐஸ்கிரீம் பட்டியல் வந்தது. ஐஸ்கிரீம் பற்றி கேட்டவர்களுக்கு அது மீது இருந்த ஆசையே போய்விட்டது. மறுநாள் இரவு படப்பிடிப்பு முடிந்து ஹோட்டல் அறையில் உணவு உண்டுவிட்டு படுத்திருந்தனர். திடீரென்று அழைப்பு மணி. கதவை திறந்தால் விதவிதமான ஐஸ்கிரீம். ஹோட்டல் பணியாளர் வாய்ப்பேசாமல் வைத்துவிட்டு வெளியே சென்று விட்டார். அறையில் இருந்தவர்களுக்கு ஆனந்த சிரிப்பு. யாருக்கோ தர வேண்டிய ஐஸ்கிரீமை மாற்றி கொடுத்து விட்டு போகிறான். அறை கதவை தாழிட்டு விட்டு சிரித்து மகிழ்ந்தனர். திருப்பி தரலாம் என்றால் அரைகுறை மொழியில் அதை எப்படி எடுத்து சொல்வது என்று புரியவில்லை. ஐஸ்கிரீம் உருகி கொண்டிருந்தது. வந்தது வரட்டும் என்று ஒரு வழியாக ஐஸ்கிரீமை சுவைத்து மகிழ்ந்தனர். மறுநாள் படப்பிடிப்பில் என்ன நேற்று ஐஸ்கிரீம் எப்படி என்ற குரலை கேட்டதும் அந்த அன்பு உள்ளத்தை உணர்ந்து கொண்டார்கள் உதவியாளர்கள். ஹோட்டல் பணியாளர்களிடம் எப்படியோ தட்ட தடுமாறி ஐஸ்கிரீம் கேட்டது இவருக்கு எப்படி தெரிந்தது என்று பிரமித்து போனார்கள். இதே வேளையில்தான் இராணுவ வீரர்கள் புரட்சி தலைவருக்கு வரவேற்பு கொடுக்க ஆசைப்பட்டனர். அவர்கள் அழைப்பை ஏற்றார் புரட்சி தலைவர். அடுத்த நிமிடம், இங்கே எனக்கு பணம் தேவைப்படுகிறது, உடனே யாரிடமாவது வாங்கி கொடுக்க முடியுமா என்று உடன் வந்திருந்த ஒரு பிரமுகரிடம் கேட்டார் புரட்சி தலைவர். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், எவ்வளவு வேண்டுமானாலும் கிடைக்கும், அப்படி என்ன உங்களுக்கு வந்த இடத்தில் பெரிய தேவை என்று கேட்டார் பிரமுகர். இராணுவ நல சங்கத்திற்கு 25,000 ரூபாய் பணம் தர விரும்புகிறேன். அவர்களின் தியாகத்திற்கு நான் தரும் இந்த தொகை மிக மிக குறைவு. தென் கோடியில் நாம் சுகமாக வாழ்வதற்கு இவர்களின் உழைப்பு ஒரு காரணம். அதற்கு முன் நான் தரும் இந்த தொகை ரொம்ப சாதாரணம். எனக்கு சமாதானம் சொல்லாமல் பணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சமாதானம் சொல்ல வந்த பிரமுகருக்கு பேச முடியவில்லை. செயல்பட சென்று விட்டார். உரியவர்களுக்கு நிதி போய் சேர்ந்தது. அந்த இராணுவ வீரர்களும் இதை எதிர்பார்க்கவில்லை. யாரும் இங்கே எங்களோடு அன்பாக பழகியதும் இல்லை, அள்ளி தந்ததும் இல்லை என்று சில இராணுவத்தினர் குழந்தையைப் போல சொல்ல தொடங்கிவிட்டார்கள். புரட்சி தலைவர் அங்கிருந்து விடைபெற்று திரும்பும் போது ஹோட்டலுக்கு திரும்பியவர் அங்கே இருந்த தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் அழைத்தார். ஒவ்வொருவருக்கும் இவ்வளவு என உரையில் போட்டு பணத்தை கொடுத்தார். இதற்கும் அந்த பிரமுகர் தான் பணம் ஏற்பாடு செய்தார். போகிற வருகிற இடத்திற்கெல்லாம் பணத்தை மடியில் கட்டி கொண்டு போவதில்லை. கையில் பணம் இல்லை என்றால் யாருக்கும் வாரி வழங்குவதில் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஆனால் புரட்சி தலைவர் அப்படி அல்ல. கடன் வாங்கியாவது இப்படி வாரி கொடுக்கிற ஒருவர் அடுத்தவர் மகிழ்ச்சியில் ஆனந்தப்படுவதற்காக புரட்சி தலைவர் கடன் வாங்கவும் கவலைப்பட மாட்டார். உண்டு உறங்குவது, உழைப்பது போல தர்மம் செய்வதும் புரட்சி தலைவரது அன்றாட செயல்களில் ஒன்று.